புரவி புயல் தமிழகத்தில் கரையை கடக்க உள்ள நிலையில் அதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது குறித்து ஓய்வு பெற்ற வானிலை மைய அதிகாரி பாலசுப்பிரமணியனிடம் கேட்பதற்காக நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தனினை உங்களிடம். திலகவதி, வானிலை தற்போது வந்து அந்தமான் பகுதியில் எப்பொழுது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி புதுசாக உருவாகியிருக்கிறது, அது எப்பொழுது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுவதற்கு நம்மிடம் பாலசுப்ரமணியன் இருக்கார், நம்ம பேசலாம். சார், வணக்கம் சார். தற்போது புதியதாக அந்தமான் பகுதியில் வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகியிருக்கிறது, இது எப்பொழுது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? அந்தமான் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என்பதை இப்போது தான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கான அறிகுறிகள்லாம் வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாகவே கணினி வழிகாட்டுதல்களில் நமக்கு தெரிந்தது. இருந்தாலும் அது புயலாக மாறுமா மாறாதா என்பதை சொல்வதற்கே இன்னும் 2-3 நாட்கள் ஆகும். குறைந்தபட்சம் 48 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா அல்லது புயலாக மாறுமா என்பதை இன்னும் 48 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும். இப்போது சொல்வதற்கு ஜோசியம் தான் சொல்ல முடியும், அறிவியல் படி சொல்ல முடியாது. இப்போது புரவி புயலானது எப்பொழுது பாம்பன் அருகே கரையை கடக்க இருக்கிறது, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? நேற்று இரவு 10:30 11:30 மணிக்கு அந்த நேரத்திற்குள்ளாக இலங்கையின் கிழக்கு கடற்கரையை புரவி புயல் கடந்திருக்கிறது. இன்று காலை 5:30 மணி அளவில் அது மன்னார் உலைவிடாவுக்குள் வந்திருக்க வேண்டும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பார்கள் அதனை. இதன் பிறகு அது மேற்கு தென்மேற்காக, அதாவது தெற்கு பக்கம் நகரும், கடலோரமாகவே நகர்கிறது. இன்று இரவு தூத்துக்குடிக்கு அருகில் அது கரையை கடக்கும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கடலில் இப்போது இருக்கின்ற அந்த நிலைமையே தென் தமிழக மாவட்டங்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் புரவி புயல் இருக்கிறது. சார், இந்த புரவி புயல் வரும்பொழுது, அதாவது நம்ம நிலப்பரப்பு பகுதிக்கு வரும்போது கனமழையோ காற்றுடைய வேகமோ எந்த அளவுக்கு இருக்கும்? புரவி புயல் நாளை, அதாவது 4/12/2020 காலை 11:30 மணி வரை புயலாகவே தன்னுடைய வலிமையை தக்க வைத்து கொள்ளப் போகிறது. அதனால் ஒரு புயலால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் நாளை காலை 11:30 மணி வரை தென் தமிழக மாவட்டங்களில் நிச்சயமாக நிலவும். கடுமழை இருக்கும், கடும் காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவே நல்ல மழை பெய்திருக்கிறது, இன்றும் மழை தொடரும். ஆனால் சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழையும், 7 சென்டிமீட்டர் அளவிற்கு பல இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த, அது பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ மாறி அகத்தியர் மலை பகுதிக்கு செல்லும்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஏராளமாக மழையை பொழிய வாய்ப்பு இருப்பதால் தென் தமிழக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. திலகவதி, நீங்களே கேட்டிருப்பீங்க, தற்போது அது வந்து புயல் வந்து கரையை கடக்கும்போது கனமழை பெய்யக்கூடும், அது மட்டுமல்ல புயலுடைய வேகமும் சற்று அதிகமாக இருக்கும் என தெரிவிச்சிருக்காங்க. கலந்துரையாடி தகவல்களை பெற்றமைக்கு நன்றி ஆனந்தன்.